வணக்கம் திராவிட செல்வன் சார். அனைத்து டிஎம்எஸ் ரசிக பெருமக்களுக்கும் வணக்கம். அடையாப்பா, இன்னைக்கு நம்ம காலை மத்தியானம் பேசினதுக்கு அப்புறம் ஐயா நிறைய பதிவு போட்டிருக்காங்க. நம்ம பாடல்கள்லாம் நிறைய இருந்தது, அதை பற்றி நாளைக்கு சொல்கிறேன். இல்லை, இதை அந்த பொறுப்பு வந்து நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் கனக சிதம்பரம் ஐயா கொஞ்சம் நல்லா உலாவரியா அடிச்சுடுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஒரு நம்ம ஆம்பூர்ல வசிக்கக்கூடிய டாக்டர் டேவிட் தயாளன் சார் அவருடைய, அவர் ஏற்றி அவர் இசையமைத்து ஐயா டிஎம்எஸ் பாடிய ஒரு பாடலை பதிவு போட்டிருந்தாங்க. ஆமா, அருமையான பாடல். இயேசு கிறிஸ்துக்கு எல்லா மதத்தையுமே நம்மளுக்கு வந்து நமக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே இந்த மனசில் இந்த மணிக்குறுக்களையா கூட தான் சொன்னார். ஆமா, எனக்கு நண்பர்களில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின்ஸ்லையும் இஸ்லாமியத்தில் தான் நிறைய நண்பர்கள். ஆமா, உண்மை அதுதான். ஆமா, அது மதம்ங்கிறது வந்து ஏன் அது அவரவருக்கு சௌகரியமா பட்டது. இப்போ நான் கோயம்புத்தூர்ல இருந்து மதுரைக்கு போறதா இருந்தா மொத்தம் மூணு வழி இருக்கு பாத்துக்கோங்க. ஒன்னு பல்லடம், தாராபுரம், ஒட்டஞ்சத்திரம் போய் போகலாம். அப்புறம் பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பழனி போய் மதுரைக்கு போயிடுவேன். இதையும் இல்லாம மூணாவது ஒரு வழி இப்போ வந்துச்சு. என்னன்னு கேட்டால், பல்லடத்துலேருந்து தாராபுரம் ரூட்டுக்கு போகாம நேர திருச்சி ரோடு, அதாவது திருச்சிக்கு போகிற ரூட்டில் போய் அவினாசி பாளையம்னு ஒன்று இருக்கு, அதில் கட்டடிச்சிட்டோன்னு வைங்க, ஃபோர் ட்ராக் ரோடு அலங்குற அதிலிருந்து ஜம்முன்னு போயிடுவேன். அப்போ யாருக்கு எந்த ரூட்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ரூட்டில் போயிடுவாங்க. அதுதான் மதம். எனக்கு இது சௌகரியமாக இருக்குன்னா அதை பண்ணி அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் எனக்கு இந்த மதம் சௌகரியமாக இருக்குன்னா அதை மதத்தை ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. ஆதி காலத்தில் எல்லாம் இந்த சிந்து சமவெளி இதில் நாகரிகத்தில் ஆரம்பத்தில் எல்லாம் ஒன்றா இருந்தவங்க தான். அந்த கூட்டங்கள் பெருக பெருக அவ்வளவத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா. அப்போ ஒரு குழு பிரியும், அதில் ஒரு தலைவர் வருவார். அப்போ அவர், எப்போ நம்ம குரூப்லாம் இப்படி போயிடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் தள்ளி போய் குடியேறினாங்க. அப்புறம் அதுலேயும் கொஞ்சம் ஆளுக்கு நிறையா வருதா, அதில் ஒரு பிரிவு புரியும். இந்த கட்சிகள் திராவிட தீக்க ஆரம்பித்தது, நீதி கட்சி, தீக்க, திமுக, அதிமுக, மதிமுக, ஏ அப்பா அது போய்கிட்டே இருக்கும். மதம் முதல்ல ஒரே மதம் தான், அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அடித்து பிரிஞ்சு அவங்க சௌகரியத்துக்காக வளர்க்கப்பட்டது தான். பட் தெய்வம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அதுதானே ஆரம்பத்தில். ஆமாம், எனக்கு வந்து ஏசு ஏசுட்டு ரொம்ப ஈடுபாடு இருக்கும். அல்லாவையும் நாங்கள் விடுறதில்லை, கடவுள் முருகன், கண்ணன், ராமன். ஏன்னா நான் ஸ்கூல் வச்சுருக்கேனே, ஸ்கூலில் போய் நான் தனிமதத்தை பார்க்க முடியாது இல்லையா. நான் படித்தது எனக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர்லாம் கிறிஸ்டின்னு. அம்மா, என் ஸ்கூலில் முஸ்லீம்ஸ் டீச்சர் இருந்தாங்க, கிறிஸ்டின் டீச்சர் இருக்காங்க, இந்து டீச்சர் இருக்காங்க. நோம்பு டைமில் அதில் நோம்பு இருக்கிற இந்த இஸ்லாம் டீச்சர்ஸ் வந்து நமாஸ் பண்ணுறதுக்கு, ஏன்னா அவங்க ஐந்து நேரம் தொழுகணும் இல்லையா. அப்போ அந்த நோம்பு நேரத்தில் பண்ணும்போது நான் அவங்களுக்கு தனி ரூமை கொடுத்துருவோம். அதே மாதிரி மூணு விழா நடத்திடுவோம், ரம்ஜான் கொண்டாடுவோம், கிறிஸ்டினில் கிறிஸ்மஸ் கொண்டாடிடுவோம், இதெல்லாம் பொங்கல் வச்சு விட்ருவோம் தமிழர். இது இன்னொன்று தீபாவளி வெடியை போட்டு விட்ருவோம். ஆமாம், எல்லா குழந்தைகளும் காலையில் ப்ரேயரில் மூணுன்னு சொல்லணும், ஸ்லோகங்கள், வாசகங்கள், பைபிள் வசனம் ஒன்று, அதே மாதிரி இஸ்லாமில் உள்ள குர்ஆன் வசனம் ஒன்று, அப்புறம் தமிழில் கீதையில் இருந்து ஒன்று. அப்போ அப்படித்தான் நம்ம வாழ்ந்து பழகிட்டோம். ஆமாம், இப்போ திருச்செந்தூர் எடுத்துட்டிங்கன்னா பக்கத்தில் வீரபாண்டியப்பட்டினம், அதுக்கடுத்து காயல்பட்டினம், அப்படி ஒன்றா தான் இருக்கும். அம்மா பக்கத்தில் பக்கத்தில் மூணுமே, ஒருத்தர் தண்ணி தான் ஒருத்தர் போகணும்.
அதனால அது வந்து ஜனத்தொகை பெருத்து போச்சு இல்லையா, ஒரே மதம்னு சொல்லிட்டு எல்லாரும் பண்ணா அது ரொம்ப கஷ்டமாகும். இந்து மதத்துல இத்தனை சாமிகள் இருக்கிறதுனால தான் தப்பிக்குது. இதுவே இப்போ திருச்செந்தூர்ல விசாரணை திருவிழா அங்க அள்ளி அடைக்கிறது கூட்டம், திருச்செந்தூர்ல மட்டுமா, பழனியில வந்துருது, திருப்பூர் கொண்ட அறுபடை வீடுலையும் கூட்டம் வருது, ஆறு இடத்துல வச்சுமே கூட்டம் அடங்க மாட்டீங்களா. ஐயப்பத்து வெங்கடாச்சலபதிக்கு அவங்க போய் வரிசையில் நின்று ரெண்டு நாள் கழிச்சு பார்க்கிற காலங்கள்லாம் இருந்தது இல்லை. ஆமா, அப்புறம் இஸ்லாமில் நம்ம இஸ்லாமத்திலையுமே நிறைய பிரிவுகள் வந்துட்டு, ஏன்னா ஜாஸ்தி ஆயிட்டுன்னு சொன்னால் அது சௌரியப்படாது இல்லையா. இப்போ தமிழ்நாட்டில் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு 10 மாவட்டங்கள் இருந்தது, அப்புறம் நிர்வாக காரணங்களுக்காக மாவட்டங்களை ஒன்று ஒன்றா சேர்த்து சேர்த்து பிரித்து பிரித்து இன்னைக்கு 38 மாவட்டம் வந்தாச்சு. அதே மாதிரி தான் ஒவ்வொரு மதத்திலையுமே அந்தந்த பிரிவுகள் தனித்தனியாக போயிருக்கு. இஸ்லாமத்தில் தனிப்பிரிவுகள் நிறையா இருக்குது, அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டிலையும் இருக்குது, இந்துக்களில் முக்குக்கு முக்கு இருக்குது. ஆமாம், இல்லைன்னா அங்கே முடியாது, சமாளிக்க முடியாது. ஆனால் ஐயா டேவிட் ஐயா சொன்ன அந்த இது வந்து கேட்கும்போது கொஞ்சம் புல்லரிச்சிட்டு, சாட்சி சொல்கிறது நான் மேடை போட்டு ஏறினேன்னா நான் சாட்சி நிறைய சொல்லிவிடுவேன். ஏன்னு கேளுங்க, எனக்கு நான் தூக்கத்தில் அந்த வானத்தில் அப்போ எனக்கு அங்கே நட்சத்திரங்கள், அதாவது இரவு நேரத்தில் நட்சத்திரங்கள், அது இரவுன்னு சொல்ல முடியாது, இரவும் அந்த பகலும் இருக்கிற அந்த அந்தி வேலைன்னு சொல்லுவோம் அந்த இரு. ஆமாம், அதுக்கு என்ன சொல்கிறது, முழு இருட்டும் கிடையாது, முழு வெளிச்சமும் கிடையாது, அந்த பார்க்கும்போது அதுக்கு அது விவரிக்க முடியாத ஒரு காட்சி. அதில் சிலுவையில் இயேசு அறையப்பட்ட அந்த இது அப்படியே இந்த விமானம் பறந்து வந்த மாதிரி என் கண்ணுக்கு தெரிஞ்சது ஐயா. இது நான் சொல்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 22-23 வருஷத்துக்கு மேலே இருக்கும், கோயம்புத்தூருக்கு வந்ததுக்கப்புறம், எனக்கு சொந்தூர் தூத்துக்குடி. ஆமாம், அப்போ எனக்கு அந்த கிறிஸ்டின் நண்பர் இருக்காருல, அவட்ட போய் சொல்லுவேன்னே, மகாஸ்னு இயேசு உங்களுக்கு கண்ணு காட்சி கொடுத்துருக்காருயா. ஆமாம், ஏன்னா அவர் மற்ற உள்ளவங்களுக்கு தான் அவங்களுக்கு காட்சி ஈஸியாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி எனக்கு அவர் கதையெல்லாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உடனே சார் எனக்கு ஒரு சின்ன இது, எனக்கு ஒரு பைபிள் ஒன்று கொடுங்க. நான் உடனே ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்தாரு பைபிள். ஆமாம், அந்த பைபிள் இது எப்போ நடந்ததுன்னா 25-30 வருஷத்துக்கு முன்னாலே இருக்கும், நான் கோயம்புத்தூர் வந்த புதுசு. அதே மாதிரி அந்த புக்கை என் ஸ்கூலில் நான் வச்சுக்கிட்டேன், ஏற்கனவே கீதை இருக்குது. அப்புறம் நம்ம இஸ்லாமிய நண்பர் ஒருத்தர் இருக்கார், ரியாஸ்ன்னு சொல்லி ஹைகோர்ட்டு அட்வொகேட்டு லீடிங் லாயர் எங்கே சென்னையில், அவர்கிட்ட சொல்லும்போது அவர் எனக்கு ஒரு குரான் புக் கொடுத்தார். அவர் கதையை அவர்கிட்ட கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஹாஜிக்கு போயிட்டு வந்த கதையெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும், அது கேட்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அது அவர் சொல்கிறது வந்து மார்க்கம்ங்கிறாரு, இது வந்து மதம் இல்லை மார்க்கம், அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றும். ரொம்ப சந்தோஷம் டேவிட் சார் சொல்லும் போது மைக்குச்சரியுது. ஆமாம், கடவுள் தான் காப்பாற்றுவார், கடவுள் நேராக வராவிட்டாலும் யார் மூலியமாவது காப்பாற்றுவார். அன்று அவரை காப்பாற்றியதற்கு அவர்கிட்ட இருந்து அந்த பாடல் பிறந்திருக்கு, அது எல்லாருக்கும் ஒவ்வொரு சமயத்தில் ஏற்படக்கூடியது, அதனால தான் அவர் போயிருக்கார். ரைட்டு, போய் ஐயாட்ட கேட்டீங்க டிஎம்எஸ் ஐயாட்ட, அதெல்லாம் சொல்லும் போது எனக்கு உண்மையிலே ரொம்ப பிரமிப்பாக இருக்கு. ஆனால் டிஎம்எஸ் ஐயா வந்து படிக்க மாட்டேங்கிறத விட உங்களை வந்து சோதிச்சிருக்கலாம், நீங்கள் எந்த அளவுக்கு இதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க, இந்த பாடலை நான் தான் பாடலும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. இசையமைப்பாளர் தானே ஜட்ஜ்மெண்ட்டு, அந்த டைமில் இந்த பாடலை யார் பாடிக்கலாம், டைரக்டரு இந்த பாட இந்த படத்தில் இந்த பாடலுக்கு யாருக்கு இது கொடுக்கலாம், சிவாஜிக்கு கொடுக்குற பாட்டு எப்படி, எம்ஜிஆர் கொடுக்குற பாட்டு எப்படி அப்படின்லாம் தீர்மானிக்கிற மாதிரி நீங்கள் தீர்மானித்தது டிஎம்எஸ்சியா அந்த பாட்டை படிக்கலாம், படித்தா நல்லாயிருக்கும் அப்படி தானே நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, அதனால தானே அவர்கிட்ட போய் கேட்குறீங்க. ஆனால் அவங்க உங்களுடைய அந்த திட்டத்தை கொஞ்சம் சோதிச்சிருப்பாங்க, ஐயா இதெல்லாம் வேண்டாம் ஏன்னு கேட்டால் முடியாது அப்படின்னு சொல்றத விட ஒரு காரணம் சொல்லுக்காக சொல்லியிருப்பாங்க. ஆனா
அந்த காரணமே உங்களை சோதிக்கிறது தான். ஏன்னா ஐயா வந்து ஞான ஒளியில பாடாத பாட்டான், தேவனே என்னை பாருங்கள், என்ன இது, அதுக்கு கிருஷ்ணாவே அந்த அம்மா. அதே மாதிரி அன்னை வேளாங்கண்ணியில் பாட்டு பிடிச்சது, அந்த பாட்டு ஒன்று மணிக்குருக்கள் ஒன்று சொன்னார், அதெல்லாம் படிச்சா படிக்காத ஆளுன்னு கிடையாது, இஸ்ராயத்தெல்லாம் படிச்சிருக்காரு. நம்ம அல்லாவை பற்றி பாவ மன்னிப்பில் இருக்கு, சிரித்து வாழ வேண்டியதில் இருக்கு. மேரான் நாம் அப்துல் ரகுமான், மேரான் நாம் அப்துல் ரகுமான், ஒன்றே சொல்வான் நன்றே செய்வான், அவனே அப்துல் ரகுமானாம், ஆண்டான் இல்லை அடிமை இல்லை எனக்கு நானே யஜமானாம். ஸோ ஐயா உங்களை சோதிச்சிருக்கலாம், ஏன்னா நீங்க ஒரு 20 ஸ்டெப் தாண்டுறவுக்குள்ள உங்களை திருப்பி போட்டிருக்காருல்ல, நீங்க என்ன எந்த அளவுக்கு அதுல விருப்பத்தில் இருக்கீங்க, இந்த பாடலை நான் தான் பாடணும் அப்படின்னு நீங்க நினைச்சது கரெக்டான இதுதானா? அவர் எத்தனை பேரை பார்த்திருக்கிறாரு, எத்தனை பேர் இசையமைப்பாளரை பார்த்திருக்காரு, நீங்களே சொல்றீங்க உங்க வாயாலே லெஜண்ட், கரெக்டு. கலைஞனுக்கு என்னைக்குமே அந்த ஒரு இது இருக்கும் பார்த்துக்கோங்க அம்மா, அதுதானே அவங்களுக்கு மெயின். ஏன்னா அவரு கண்ணதேசன்டே சொல்றாருல, கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் சாக வேண்டும். யோ என்னையா சாக வேண்டும்னு போய் சொல்றீங்க, அப்படிலாம் நான் படிக்க முடியாதியான்னு அவசத்தே சண்டை போட்டாரு தானே. அதுக்கப்புறம் அதை அவர் லைனை மாற்றி கொடுத்துருக்காரு. அதனால அவர் வந்து உங்களை சோதிச்சிருக்காரு, நீங்கள் எந்த அளவுக்கு இதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க. நான் தான் டிஎம்எஸ் தான் படிக்கணும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் இருக்கீங்கன்னு கூட இருக்கலாம். இல்லைன்னா உங்களை 20 அடியில் நீங்கள் போகும்போது கூப்பிட்டுக்க மாட்டாப்புல. சூப்பர் பாடல் இல்லையா அந்த பாடல், கேட்கும் போது பாருங்கள் எப்படி இருக்கு. வரிகள் வரிகள் உங்களுக்கு தோணுதுன்னா அது உங்களுக்கு இறைவன் கொடுக்குறான், அதுதான் உண்மை அம்மா. அருமையான பாடல் நல்லா இருந்தது டேவிட் சார். ஆமா, மணிக்குருக்கள் ஐயா வந்து அவங்க வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா மணிக்குருக்கள், ஆமா கடவுளுக்கே தொண்டு செய்யறவங்க. அது என்னடா ஐயா இப்படி சொல்லியிருப்பாரா, அத அந்த இதுலதான் அவர் சொல்றாரே தவிர அபிமானம் தானே. ஆனா அதை சொல்லிட்டாரு, அது மணிக்குருக்கள் ஐயா சொல்றாரு, ஐயா நாங்க தப்பா ஒண்ணு சொல்லல, நாங்க இந்த மதத்தை பத்தி மதம் ஐயா, அது நான் தான் சொல்ற ரூட்டு, எது கம்ப கம்ப கம்ஃபர்டா இருக்கோ அதுல நம்ம போய்க்கிறோம், தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். அது பாரம்பரியமா வந்துருது, எங்க தாத்தா எங்க பாட்டேன் எங்க முப்பாட்டேன் எல்லாம் அப்படியே வந்துட்டு இருக்கிறதானே. இடையில மாறுதுங்கிறது அதிசயம், எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் மாறி இருக்காரு, அவருக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல அவருடைய பையன் இறந்துட்டாப்புல, என்னடா தெய்வம் போடா அப்படின்ட்டாரு. கடைசியில் பார்த்தா ஒரு நாள் அவர் பேர் மாடசாமி, ஏன்னா மாடசாமி ஏ எப்படியா இருக்க, ஏன்னா நம்ம ஸ்கூலுக்கு ஒரு தோட்ட இதுக்கெல்லாம் வருவார், பக்கத்தில் வந்து அண்ணாச்சி, என்ன அண்ணாச்சின்னு சொல்லுவார், அண்ணாச்சி பேரை மாத்திட்டேன், ஏன் என்ன ஏன் மேடம் மாத்திட்டேன், இல்லை அண்ணாச்சி எனக்கு நம்ம இயேசு தான் அப்படின்னார். வெரி வெரி குட், அதனால தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசிட்டு விட்டுட்டேன். நான் இது எதுக்காக சொல்றேன்னா, மனம் மனம் என்ன சொல்லுதோ அதைத்தான் கேட்கணும், அதுதானே மனுஷன், அதுதான் உண்மை, அதனால வேற்றுமை என்பதே இல்லை. ஆமா, கருப்பில் வெளுப்பும் இல்லை, கடவுளுக்கு உருவம் இல்லை, அதுதான் உண்மை, அதனால ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ அதுலேயுமே ஆர்சி ப்ரொடெஸ்டன்ட்னு வரலையா, அப்புறம் அதுல இருந்து எத்தனை செவன்ஸ் டே அட்வென்ச்சர்ஸ், அது என்ன அலோலியா, ஏகப்பட்டது வந்துட்டலாம். ஆமா, தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் அந்தன கோயிலை தாண்டும் போது அப்படியே ஒரு சிலுவை போட்டுக்கிடுவேன். அதே மாதிரி இங்கே மாதா கோயில் வரமுன்னா அண்ணன் பனிமய மாதா அங்கேயும் இவங்க சாமி கும்பிடுவோம். ஆமா, சிவன் கோயிலை தாண்டும் போது சிவனுக்கும் ஒரு கும்பிடு, நம்மளுக்கு கடவுள் தானே, அதெல்லாம் எல்லா மதமும் எல்லாருக்கும் சம்மதம் தான். அதில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறவங்க வந்து அது நம்ம அந்த வகைக்கு போகவே இல்லை. ஆமா, அது நம்ம குறுப்புலே கிடையாது. ரொம்ப சந்தோஷம் டேவிட் சார், உங்களுடைய சாட்சிகளை கேட்கும் போது புல்லரிச்சுட்டு உண்மை. ஆமா, உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லணுமா, என்னுடைய இன்சியல் வந்து AHJ மகாவிஷ்ணுன்னு பேர், ஏ வந்து ஆறுமுக நாடார்,
ஹெச் வந்து ஹென்றி நடார். என்ன ஹென்றி நடன் என்ன கிறிஸ்டின் பேர், ஜெயபாலன் எங்கள் அப்பா பேர். அவர் கிறிஸ்டின் இல்லை, அது என்ன கோளாறுன்னு இந்த ஆர்வலர் இருக்கார்ல எங்கள் அப்பா தாத்தாவுடைய அப்பா எங்கள் பாட்டை, அவருக்கு இரண்டு திருமணம். முதல் திருமணத்தில் குழந்தை இல்லைன்னு சொல்லி ஒரு அடுத்தாப்புல ஒரு திருமணம் பண்ணுறாரு. அந்த திருமணம் பண்ணவங்க வந்து கிறிஸ்டின். ரெண்டாவது கிறிஸ்டின் கல்யாணம் பண்ணி ஒரு ரெண்டு மாதத்தில் முத தரத்துக்கு குழந்தை பிறந்துச்சு. உடனே இவருக்கு என்ன ஒரு மனசுக்குள்ள, இந்த கிறிஸ்டின் கேள நம்ம ரெண்டாவது கல்யாணம் பண்ணனால தான் நம்மளுக்கு மூத்ததுக்கு குழந்தை வருது. அவ்வளோதையும் கிறிஸ்டின் பேரை விட்டார். சாமுவேல், ஹென்றி, அற்புதம், பெண் குழந்தைக்கு ஞான சிரோன்மணி, என்ன ஆனால் வளர்ந்தது, வாழ்க்கை போனதுக்கு தொடர்ந்தது எல்லாமே இந்து. பிஆர் அப்படி இது கிடைக்கல. என்ன ஆச்சுன்னா அந்த ஸ்காலர்ஷிப் அன்னைக்கு வந்து கிறிஸ்டின் இது கிடையாதுங்க, இந்து நாடாருக்கு உண்டுண்ணா, கிறிஸ்டின் நாடாருக்கு கிடையாதுண்ணா. இப்போல்லாம் ரெண்டையும் சேர்த்து பிசி ஆகிட்டான் பேக்வர்ட் கிளாஸ்ன்னு. ஆமாம், அதனால் காலங்கள் மாறுது. ஆமாம், யாருக்கு எந்த இதை பிடிக்குதோ அது. எனக்கு ஒரு சட்டை பிடிக்கும், இன்னொருத்தருக்கு இன்னொரு சட்டை பிடிக்கும். அந்த கலர் எனக்கு பிடிக்காதுன்னா அது வேண்டாம் விட்டுக்கா, அதனால ஒன்றும் தப்பு இல்லையே. அந்த மாதிரி தான் மதம். அதனால் ஆனால் தெய்வம் ஒன்று தான், எல்லா தெய்வமும் எல்லா மதமும் ஒரே இதை தான் சொல்லுது. எப்போ அன்பாருங்க, நாலு பேருக்கு நல்லது செய்யுங்க, அதுதானே சொல்லுது. என்ன டேவிட் சார், மணிக்குருக்களுக்கு ஐயாவுக்கும் தெரியும், மணிக்குருக்கள் ஐயா பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ முந்தைய ரெண்டு நாளைக்கு முன்னால் அந்த மாற்றுத்திறனாளிகளில் கோயிலை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த லாக்டவுனில், இப்போது ரெண்டு மூணு நாள் கூட இல்லை, அந்த வீடியோ அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் பார்த்தேன், நம்ம குரூப்பில் போட்டுருந்தாப்புல. ஆ, அவ்வளோ பேருக்கும் காலையில் டிஃபனு, அப்புறம் வீடுகளுக்கு காய்கறிகள், அரிசி, இந்த மளிகை சாமான்லாம் சேர்த்து ஆளு, அது ஒரு 10-20 பேர். இந்த மாற்றுத்திறனாளினா எப்படின்னா, இந்த கிங்காங்னு சொல்லி ஒரு திரைப்பட நடிகர் குள்ளமர் பேர், அவங்க குரூப்பு ஒரு குள்ள குரூப்பே ஒன்று இருக்குது, அதுக்கு அவர் தான் தலைவர். ஆமாம், அவங்கள கூப்பிட்டு இவர் அது பண்ணியிருக்கிற மணி கொடுக்கலையா? ஆமாம், அதனால் அன்பு அன்பு செலுத்துவது தானேயா, எல்லா மதமும் அதே தான். அதனால் இது அதுக்கு இதுக்கும் சம்பந்தமும் இல்லை. டிஎம்எஸ் ஐயா உங்களை சோதனை செய்திருக்கிறார், அவ்வளவு தான். இல்லைன்னு சொன்னால் மறுநாள் உடனே அந்த 20 நீங்கள் நடந்த கொடுக்கல திருப்பி கூப்பிட்டார்ல. ஆ, அப்போ அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி தான் கூப்பிட்டு, என்ன பண்ணி என்னென்னலாமோ சொல்லிட்டு போகிற நீ, சரி சரி நாளைக்கு காலைல 9 வந்து. இது உங்களுக்கு உங்களுடைய டிசிஷன் கரெக்டா, ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான். இது எல்லாருமே செய்யறது தானே. ரொம்ப சந்தோஷம் சார், அதுக்காக தான் நான் இப்போ பேசினேன். வேறு மற்றதெல்லாம் நாளைக்கு காலையில் பேசிக்கலாம். அனைத்து டிஎம்எஸ் ரசிக பெருமக்களுக்கும் இனிய இரவு வணக்கம். டேவிட் சார் உங்களுக்கு வணக்கம், மணிக்குருக்கள் சார் உங்களுக்கு வணக்கம், திராவிட செல்வன் சார் உங்களுக்கு எப்பவுமே டபுள் ஸ்பெஷல் குட் நைட். ஆமாம் டேவிட் சார் போடுங்க, அதனால ஒன்றும் இல்லை, கர்த்தருக்கு சோஸ்திரம், தேவனுக்கு மகிமை. நான் இன்னைக்கு என் நண்பர்களுக்கு அவங்க எனக்கு வசனத்தை போடுவாங்க, நான் அதுக்கு இதைத்தான் சொல்லுவேன், ஆமன்னு அவங்க இங்கிலீஷில் சொல்லுவாங்க. நான் படிக்கும்போது எனக்கு டீச்சர் சொல்லி கொடுத்தது சோந்தி டீச்சரு, ஞானம் டீச்சரு, எல்லாம் கிறிஸ்டின் டீச்சர், அன்னபாக்கியவன் டீச்சர். ஆ, ஆமாம், அதில் எல்லாருமே இறந்துட்டாங்க, எனக்கு இப்போ வயசு 65 ஆச்சுல, கிறிஸ்டினில் தான் படித்தோம், அது உண்மை. டீச்சர்ஸ் எல்லாம் அப்போ வீடுகளெலாம் நாங்கள் டீச்சர்னு போனால் ஆத்துமே என் அவசரமே, அந்த பாட்டு அவ்வளோ என் மண்டைகள் இருக்கு சார். ஆ, அந்த ஃபேமஸான பாட்டு இயேசுவை பற்றி படிக்கிற ஒரு பாட்டு, அந்த அந்த ரெக்கார்ட் பிளேயரை போட்டு விடுவாங்க. நான் அப்போ வந்து ஆமாம் 5th 6th படிக்கிறேன் கரெக்டு, டியூஷனுக்கு போகும்போது அந்த சுரந்தி டீச்சர் வீட்டில் போடுவாங்க. ஆமாம், கிறிஸ்டின் பாட்டை தவிர எதுவும் போட முடியாது, ஆனால் எங்களுக்கு அது மண்டைக்குள்ள ஏறி போச்சு, இப்போ முன்னாங்க அதை படிப்பேன். ஆமாம், பஸ்கா பண்டிகைக்கு பரமன் போனாரே, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், இதெல்லாம் பழைய பாட்டுங்க. ஆமாம், அதே மாதிரி நிறைய பாட்டு பழைய பாட்டு. ஏ அப்பா, அதனால் சார் மதம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆமாம் ஆமாம், ரைட்டு, நீங்கள் போடுங்க உங்கள் பதிவுகளை, நல்லா இசையமே போல உங்களுடைய இதெல்லாம் கேட்போம். மணிக்குருக்கள் சார் நன்றி, ரொம்ப நேரம் பேசிட்டேன், குட் நைட். அனைவருக்கும் குட் நைட், கேட்டு ரசியுங்கள்,
திராவிட சொல்லுங்க சார், நாளை காலையில் பார்ப்போம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கோவையிலிருந்து மகாவிஷ்ணு.